எல்லாருக்கும் என்னோட ஈஸ்டர் விஷஸ். இந்த மண்பானையில தான் நான் செய்ய போறேன் இன்னைக்கு மட்டன் பிரியாணி. எப்பவும் போல பண்ண போறேன், மட்டன் மோமோஸ் பண்ணலாம். இன்னைக்கு இவங்க எடுக்கிறாங்களே எல்லாம் வளரதான் போறேன் நான் இன்னைக்கு. நெகட்டிவ் வைப் பண்றேன். இல்ல இல்ல வராதே, பாகிராஜ் மாதிரி ஃபைட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி மோதிரம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டி வைப்பில்ல, கம்மல்லாம் கழட்டி வச்சிருக்கியா? மோதிரம் மட்டும் அப்படியே உருண்டு பிறண்டு முதல்ல மாதிரி படுத்துட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, ஒரு பிளாக் வந்து சாரி கட்டிட்டு பண்ணனும் அப்படின்னு. அடுத்த பிளாக் சாரி கட்டிட்டு பண்ணுவாங்களாமா, அதுக்கு ஒரு பிட்டு வேற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பிளாக். இன்னைக்கு ஈஸ்டர், எல்லாருக்கும் என்னோட ஈஸ்டர் விஷஸ். இன்னைக்கு சர்ச் போக முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா எப்பவுமே ஈஸ்டர் அப்போ காலைல 4 o'clock சர்ச் போவோம். நல்ல மல்லிப்பூ எல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஏதோ மிஸ் பண்ணுறோம். ஆனாலும் காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு ஃபேமிலியோட ப்ரேயர் எல்லாம் பண்ணியாச்சு. எங்கே இருந்தாலும் கடவுள் வந்து நம்ம ப்ரேயர்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சரி, அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கலாம் நம்மளை இந்த நிலைமையில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தேங்க்ஃபுல்லாக இருப்போம். எல்லோரும் நமக்காகியோ மற்றவங்களுக்காகியோ எல்லாத்துக்காகியும் ப்ரே பண்ணிக்கலாம். சீக்கிரமாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். இன்னொரு பாசிட்டிவ் நோட்டோட தான் இன்றைக்கி மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மூலியமாக நம்ம வந்து தேவையான பீப்புளுக்கு வந்து க்ரோசரிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து பர்சனலாகவும் ஃப்ரெண்ட். அவங்க வந்து அவங்க டீம் மூலியமாக எல்லாருக்கும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, நிறைய என்ஜிஓஸும் அது பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனக்கு அவங்கக்கிட்ட வந்து அதை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வந்து அரிசி மூட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து இது மாதிரி ஸ்விக்கியில் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்விக்கி மட்டும் கிடையாது, டம்சோவா அப்படி ஏதோ ஒரு ஆப் இருக்குது போல, அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அது மூலியமாகவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. DUNZO அப்புறம் ஸ்விக்கி. சரி, ஸ்விக்கி நம்ம யூஸ் பண்ண ஆப்புங்கிறதுனால நான் செக் பண்ணேன். அதில் வந்து ஜீனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஜீனியில் வந்து நம்ம வந்து ஃப்ரம் எந்த அட்ரஸ்லேருந்து பிக்கப் பண்ணணுமோ அதுவும் கொடுக்கணும், டெலிவரி அட்ரஸும் கொடுக்கணும். ஸோ எங்கே பிக் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஆனால் டெலிவரி சார்ஜஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து 13 kilometers அவங்க கொடுத்த அட்ரஸ்ஸு 220 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, இப்போ சில பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் நானுமே இவ்வளோ நாள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தேன். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று என்னென்னா, இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இப்போ நான் இங்கே இருக்கேன், என்னோடய மாமியாரெல்லாம் வந்து இப்போ திருவற்றியூரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அம்பத்தூர் ஏரியாவில் அஃபெக்ட் ஆகலை, இதே இது திருவற்றியூர் ஏரியாலலாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, நான் இங்கேருந்து திங்ஸ் வாங்கி இப்படி ஆர்டர் பண்ணிட்டேன்னா கூட இவங்க கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. அண்ட் முக்கியமாக இப்படி டெலிவர் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து நமக்காக வேலை செய்கிறாங்க இந்த டைமில் கூட. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஸோ இவங்களையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த வ்ளாகு கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ யாருக்கும் வேணால் நிறைய இருக்குது என்ஜிஓஸ், இப்போ இல்லை ஸ்விக்கின்னு இல்லை, நீங்கள் எதில் வேணால் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். யாராவது இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்களும் வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும் கொடுக்க முடியலன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு ஈஸ்டருக்கு அதிர்ஷ்டவசமாக மட்டன் கிடச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்பவும் போல் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி ரெசிபி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், ஸோ அதை கவர் பண்ணல. இன்னொன்று, மட்டன் வந்து களிமண் பாத்திரம் இருக்குல்ல, மண்பானை, அதில் வந்து நல்ல தம் போட்டு ஃபுல்லாக வேக வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏதோ எனக்கு திடீர்னு ஆசை வந்துச்சு. சரி, அந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகே? அப்புறம் இங்கே இது பாருங்கள், இது மாதிரி ஒரு வண்டியில் கவர்மெண்ட் இது மூலியமாக, அதை நகராட்சி மூலியமாக இப்படி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஏரியாவில் இது மாதிரி வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெஜிடபிள்ஸ் நியாயமான விலையில் தான் கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். யாரோ ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் இது மாதிரி விற்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி கரெக்டாக டெய்லி ஒரு டைமுக்கு போகிறாங்க, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மட்டன் அந்த தம் ஸ்டைலில் பண்ண போகிறல, அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கேன். மட்டன் பிரியாணி அதுக்கப்புறமா செஞ்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் போன்லெஸ் மட்டன் ஒரு 6-7 pieces எடுத்து உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக விட்டுருக்கேன், ஒரு 5 whistles விட்டுருக்கேன். எதுக்கு நான் ஈவினிங் வந்து மட்டன் மோமோஸ் பண்ணலாம் அப்படின்னு, எனக்கும் நிறைய நாளாக மோமோஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. யாரும் ரெண்டு பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் ஸ்டைல் மட்டன் மோமோஸ் காட்டுங்கன்னு. சரி, இன்றைக்கி மட்டன் இருக்கிறதுனால அதில் பண்ணி காட்டலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அது மேபி லஞ்ச் பிளாகில் இல்லை, தனியாக ஒரு பிளாகில் கவர்
தனியா ஒரு பிளாக்ல கவர் பண்றேன். இப்ப வந்து இந்த மண்பானையில தான் நான் செய்ய போறேன் இன்னைக்கு. சோ நீங்க எந்த மண் பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு மூடியும் கரெக்டா இருக்கணும். எப்படியும் நம்ம சீல் பண்ணுவோம், ஆனா கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து கழுவி வச்சிருக்கேன் மட்டன் சேர்த்துக்கிறேன். எனக்கு நல்ல மட்டன் வந்து ஃபேட்டோட கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அந்த தண்ணி எதுவும் இல்லாம மட்டன் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் மட்டன். எலும்போடு சேர்த்து எடுத்திருக்கேன். இப்ப இதுல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ரெண்டு காஞ்ச மிளகா, உப்பு தேவையான அளவு, மூணு ஏலக்காய், நாலு கிராம்பு, ஒரு ரெண்டு துண்டு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா பட்டை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர்கார்ன்ஸ் வந்து ஒரு 10-15 சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் நம்ம கிச்சன்ல என்னென்ன மசாலா கண்ணுக்கு தெரியுதோ எல்லாம் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட போறோம். ஏன் உடறது? இவங்க மேத்திக்கெல்லாம் ஜெரி எடுத்துட்டு இருந்தா எந்த ப்ளூ பர்சும் வந்திருக்காது. இன்னைக்கு இவங்க எடுக்கிறாங்களே எல்லாம் வளரதான் போறேன் நான் இன்னைக்கு. ஓ, என்னாலதான் அப்போ நெகட்டிவ் வைப் பண்றேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், ஜீரக பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர். நான் இன்னைக்கு எனக்கு ஒரு ஊத்த தயிர் கிடைக்கல, அதாவது பால் கிடைக்கல, அதனால கடையில் வாங்கின தயிர் தான் இது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில். மோதிரம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டி வைப்பில்ல, கம்மல்லாம் கழட்டி வச்சிருக்கா? மோதிரம் நம்ம கையில் வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நசுக்கி செய்யணும். இப்போ நான் வந்து சுற்றி சப்பாத்தி மாவு வச்சு சீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு சீல் பண்ணிவிட்டு அடுப்பில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் குறைஞ்சது 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு 2 hours கூட வச்சுக்கலாம். 1.5 மணி நேரம் இருந்தாலே நல்லா கறி வந்து வெந்துடும். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறது வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக இந்த மண்பானையில் குக் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா குழைவாக வெந்து செம்ம சூப்பராக இருக்க போது அடுப்பில் வச்சிடலாம். நல்ல ஐடியா இல்லை இது, உனக்கு தான் தெரியுமா இல்லை ஃபஸ்ட்டு இது இருக்கா? நான் இது ஹோட்டல் இல்லை, நிறைய இருக்கும். நான் ஹோட்டலில் பார்த்துருக்கேன். ஹோட்டலில் இந்த அராப் கண்ட்ரீஸா அங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மண்பானையில வந்து சர்வ் பண்ணுவாங்க. அது திறந்து அந்த அந்த கறி கட் பண்ணும்போது அப்படியே அந்த போனும் இதுவும் தனியா வரும். அப்பத்துல இருந்தே எனக்கு வந்து ஒரு ஆசை, இன்னைக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு சரி செய்யலாம் அப்படின்னு. இப்ப அடுப்புல வச்சிடலாம். அவ்வளோதான், அடுப்பில் வச்சு ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுமா அடுப்பில் வச்சோமா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன், நீங்கள் வந்து ஒயிட் ரைஸோ இல்லை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வெள்ளை சாதம் வடிச்சிட்டு இதை மட்டும் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. வெள்ளை சாதம் வலிச்சிட்டு சொல்லுவாங்க. இப்போ டைம் வந்து 12:15 ஆயிடுச்சு. இது அடுப்பில் வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பிரியாணிக்கு இங்கே மசாலா கறி எல்லாம் போட்டாச்சு. கறி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரிசி சேர்த்துடலாம். அப்புறம் இங்கே பச்சடிக்கு கலக்கி வச்சுட்டேன், அரிசி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நடுவில் சாப்பிட்டாதான் கொஞ்சம் நம்ம சமைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க, இல்லைனா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஈஸியான ஷர்பத் ரெசிபியும் நான் காமிச்சிடுறேன். இந்த அளவு இஞ்சி வந்து நல்லா தோல் உரிச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை நல்லா கிரேட் பண்ணி இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட ஒரு 2-2.5 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். என்னோட லெமன் புழியறது வந்து அப்பா சேனல் ஷூட்க்கு எடுத்துட்டு போனேன், அதுக்கப்புறம் எங்க போச்சுனே தெரியல. இந்த ஜூஸ் வந்து இப்ப சம்மருக்கும் ரொம்ப நல்லது, இந்த டைமுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இதுல வந்து புதினா இஞ்சி அப்புறம் இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நன்னாரி ஷர்பத் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்க வந்து தேன் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4-5 புதினா இலை வந்து இப்படி நல்லா பிச்சு கையிலேயே கசக்கி அப்படி சேர்த்துக்கோங்க. கீழே போட்டுக்கோங்க. இது மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி. சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட 1 ஆச்சு. நம்ம லஞ்ச் முடிஞ்சிருச்சு. முட்டை அப்புறம் பிரியாணி, பச்சடி, ஷர்பத், பப்பாயா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மட்டன். இது இன்னும் நான் ஓப்பன் பண்ணல. நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக காட்டுறேன். சரி, இது பிடிச்சுக்கோடுக்கல. இங்கே பாருங்க, குழம்பு சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்குது. கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, நல்ல சூடாக இருக்குது. தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக பிரியாணிக்கு சால்னாலாம் வைப்போம்ல, அதுக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோடு சாப்பிட போகிறோம். ஸோ இப்படியாவது இது மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்படி தான், இப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிடுவோம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பாக்குறேன். அப்புறம் கிச்சனும் கிளீன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பாத்ரூம் கழுவ ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி நான் கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சாச்சு. வேஸ்ட் போட்டு வச்சிருந்த பாத்திரம் மட்டும் இருக்கு. அது மட்டும் அதுக்கப்புறமா செடிங்களுக்கு எல்லாம் போட்டுட்டா வேலை முடிஞ்சது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படிங்கறத வ்ளாக்ல இன்க்ளூட் பண்றேன். நான் வந்து என்னோட இன்ஸ்டா போஸ்ட்காக இங்க பிளேட் பண்ணி வச்சிருக்கேன். பப்பாளி, ஷர்பத், அப்புறம் அந்த மட்டன் சால்னா குழம்பு. மட்டன் தொக்கு வந்து அப்பா எடுத்துட்டு வந்தாங்க. பச்சடி, சாப்பாடு, அப்புறம் முட்டை. இப்போ எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பெட்டில் படுத்து உருண்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நேரம், அப்புறம் வந்து விளையாடலாம், தாயம் விளையாடலாம் அப்படின்னு. ஆனால் அப்பா தூங்கிட்டாங்க. ஸோ எழுப்புறதுக்கு வந்து மனசில்லை. அங்கே போனார், நான் தான் பிடிச்சி வச்சு இங்கே படுக்க வச்சேன். ஆனால் அதுக்குள்ளே தூங்கிட்டார். சரி, எழுப்ப மனசில்லை, எந்திரிச்சதுக்கப்புறம் விளையாடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுச்சு. அப்படியே சோமேத்தனமாக அப்படியே உருண்டு பிறண்டு முதல்ல மாதிரி படுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சுனி ஒரு பிட்டை போட்டா டீ வேணும் அப்படின்னு கேட்டா. சரி, அதனால் நம்ம தானே டீ மாஸ்டர், ஸோ டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு டீ வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 minutes ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்க்குறோம். நான் டீ கேட்டேன், அந்த கேப்பில் படுத்திருந்தேன். ஜெரிக்குட்டி எனக்கு கையெல்லாம் அமைக்கி விட்டுட்டு இருந்தா, நல்லா தூங்கலாமா அப்படின்னு கண்ணு சொக்கிட்டே போச்சு. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து டீ குடிக்க போகிறேன். ப்ளஸ் இந்தியன் மோம் லைஃப் ஸ்டைல் கிருத்திகா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ளாக் வந்து சாரீ கட்டிட்டு பண்ணணும் அப்படின்னு. ஸோ அடுத்து இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாரீ கட்டிட்டு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். தெரியல, மேபி சாரீ கட்டுவேன்னு நினைக்கிறேன். மோமோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இனிமேல் தான் அது பண்ணணும். அடுத்த ப்ளாகில் அது வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களோட நீங்களும் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.